அண்மை செய்தி. திருப்பூரில் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிறார்களில் ஒருவர் தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். கூர்நோக்கு இல்லத்தில் இருந்த அவர் சோப்பு ஆயில் குடித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அவரை காப்பாற்றி மருத்துவமனையில் அங்கிருக்கக்கூடிய ஊழியர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூர்நோக்கு இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த சிறுவன் சோப்பாயில் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அங்கிருப்பவர் பொறுப்பாளர்கள் அவரை காப்பாற்றி கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.